ஃபினிஷாக பேசுகிறேன். இன்றைக்கி ஆரஞ்சு பழத்தோடு வச்சு ஒரு ஃபேஷியல் பார்க்கலாம் வாங்க. இது நாட்டு கமலாப்பழம், ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. நான் இதில் ஒரு மூணு பழத்தோட தோலை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வெயிலில் காயறதுக்கும் நம்ம பொடி பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதை 10 டேஸ் நான் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோ இருந்ததுக்கு காஞ்சி போய் இவ்வளோன்னு ஆயிடுச்சு பாருங்கள். தோல் மாதிரி இருக்கும், நல்லா காஞ்சி போய். இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்க்ரப் டைப்பில். இதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஃபேஷியல். தேவையானது ரோஸ் வாட்டர், நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் முளிதானி மட்டி, ஃபஸ்ட்டு முளிதானி மட்டி ஒரு ஸ்பூன், ஆரஞ்சு பழத்தோல் ஒரு ஸ்பூன் போட்டு ரோஸ் வாட்டர் பண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ரோஸ் வாட்டர் கலந்துக்கோங்க. இதில் நீங்கள் ஃபேஸில் போட்டு ஃபஸ்ட்டு கையில் போட்டு செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸில் போட்டு ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. சோப்பு எதுவும் போடாதீங்க ஃபேஸுக்கு. இந்த மாதிரி போட்டு நல்லா மசாஜ் பண்ணுற அளவுக்கு நல்லா ஃபேஸில் போட்டு தேய்ச்சி விடுங்க. நான் ஆரஞ்சு பழத்தோல் நைஸ் ஆகாதனால உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சில ஸ்கின்னுக்கு தான் ஒத்துக்கும் ஆரஞ்சு பழத்தோல், சில ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது. அதனால் ஃபஸ்ட்டு கையில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு செட் ஆகிடுச்சுன்னா ஃபேஸ்க்கு போடுங்க. பிம்பிள்ஸு நம்ம முகத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துரும். உங்களுக்கு காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சிருங்க. ஒரு மந்த்துக்கு ஒரு வாட்டி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த கைக்கும் அந்த கைக்கு வித்தியாசம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.